கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை குறித்து தமிழக முதலமைச்சருடன் நானும் கல்வித்துறை செயலர்களும் இப்பொழுது அவரோடு கலந்து பேசினோம். இந்த கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை என்பது ஜூலை 31ஆம் தேதிக்கு பிறகுதான் நடத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் ஜூலை 31இல் தான் இங்கே சிபிஎஸ்இ அதன்ற தேர்வினுடைய மதிப்பெண்களும் வெளியிடப்படுகின்றன. ஆகவே நம்முடைய கல்லூரிகளில், அது தனியாராக இருந்தாலும் அரசாக இருந்தாலும், சிபிஎஸ்இ மாணவர்கள் அதிலே தேர்ச்சி பெற்று வருகிற மாணவர்களுடைய மதிப்பெண்களும் அதிலே கணக்கெடுத்து கொள்ளப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதேபோல் ஸ்டேட் போர்டு மாநில பள்ளிகளில் இந்த கல்வி திட்டத்தில் பயின்ற மாணவர்கள் அவர்களுக்கான மதிப்பெண் ப்ளஸ் டூவிலே எப்படி மதிப்பெண் வெளியிடப்படும் என்பதை நேற்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பின்படி அந்த ப்ளஸ் டூ மதிப்பெண்களை கணக்கிடும் பணியும் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவில் அது முடியும். ஆகவே ப்ளஸ் டூ தமிழக திட்டத்தின்படி படித்த ப்ளஸ் டூ மாணவர்களாக இருந்தாலும் சிபிஎஸ்இ மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மதிப்பெண்கள் எல்லாம் ஜூலை 31க்குள் இறுதி செய்யப்பட்டுவிடும். ஆகவே அதற்கு பிறகுதான் தனியார் கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளிலும் மாணவர் சேர்க்கை நடைபெறும். இந்த தனியார் கல்லூரிகள்லாம் சில பேர் இப்பயே அட்மிஷன்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. சிபிஎஸ்இ மார்க், இந்த மதிப்பெண் இவைகளெல்லாம் வந்த பிறகுதான் அவர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகுதான் எந்த கல்லூரியாக இருந்தாலும் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு பிறகு ஜூலை 31இலே சிபிஎஸ்இ உச்சநீதிமன்றத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். அதை அறிவித்ததற்கு பிறகு கல்லூரிகளிலே சேர்க்கை துவக்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் பாலிடெக்னிக் உங்களுக்கே தெரியும், 2 நாட்களுக்கு முன்பாகவே அது 9ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையிலே அவர்கள் சேர்க்கப்படுகின்ற காரணத்தினால் 2 நாட்களுக்கு முன்பாகவே பாலிடெக்னிக் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரி அதிலே சேருகிற மாணவர்கள் சேரலாம் என்று சொல்லப்பட்டு அவர்கள் எல்லா கல்லூரிகளிலேயும் 2 நாட்களுக்கு முன்பிலிருந்து சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் கல்லூரியினுடைய சேர்க்கைக்கான விதிமுறைகள். அந்த அடிப்படையில் தான் நடைபெறும். அதற்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தான் அவையில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொறியியல் கல்லூரிகளில் வழக்கமாக இருந்த முறைகளில் தான் அதே முறையில் தான் பின்பற்றப்படும். அவைகள் தான் அந்த அடிப்படையில் தான் சேர்க்கப்படுவார்கள். நான் சொன்னது மாதிரி மதிப்பெண்கள், அது எப்பயுமே மதிப்பெண்கள்னா கிராடுவேஷன் பண்ணுவாங்கல்ல, அதில் சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் வாங்கினது எல்லாம் ஒரே மார்க்கு தான். அதில் அவங்க சொன்ன மார்க்கு இவங்க சொன்ன மார்க்கெல்லாம் வச்சு அதில் சீனியாரிட்டி அந்த மதிப்பெண்களின் அடிப்படையிலே அவர்கள் பொறியியல் கல்லூரியிலே மாணவர்கள் சேர்க்கணும். செமஸ்டர் தேர்வு கல்லூரிகளில் இப்போ 2ஆம் 1ஆம் ஆண்டு முடித்தவர்கள் 2ஆம் ஆண்டு இறுதியாக இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய அதற்கு ஏதாவது நடவடிக்கைகளை என்ன நடவடிக்கை சொல்கிறீங்க? செமஸ்டர் தேர்வுக்கான முடிவுகள் அவங்க எக்ஸாம் எழுதுறதெல்லாம் ஆன்லைனில் எழுதியிருக்காங்களா இல்லை அவங்களுக்கான எல்லாம் ஆன்லைனில் எழுதியிருக்கவங்க எழுதியிருக்காங்க. ஆன்லைனில் எழுதினது அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, அறிவிக்கப்படவும் இருக்கின்றன. அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இருப்பதாக தோன்றவில்லை. ஆன்லைனில் தான் எல்லாம் எக்ஸாம் நடந்தது. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான விதிமுறைகள்லாம் கலைஞர் ஆட்சியிலேயே கொடுக்கப்பட்டு அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் கல்லூரிக்கான பணம் கூட கட்ட வேண்டாம் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முதல் தலைமுறை மாணவர்களுக்கான அவைகளெல்லாம் தொடரும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். கவர்னர் உரையிலே கூட அதெல்லாம் அறிவித்திருக்கிறார்கள். அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேறு இதில் ஒன்றும் தாங்க, அது மார்க், அதாவது இப்போ சிபிஎஸ்இ மார்க்கும் வரணும்,
அவங்க முதல்ல போட்டாங்கன்னா கூட அதுவும் வந்துடுது, நம்மளது முதல்ல வந்துடுதுன்னா அதை அடிப்படையாக கொண்டு சேர்ப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே மதிப்பெண்களின் அடிப்படையில் வரணும், அது சிபிஎஸ்சி மதிப்பெண்ணும் வரணும், நம்ம ஸ்டேட் போர்டு மதிப்பெண்ணும் வரணும். இந்த இரண்டு மதிப்பெண்களையும் ஒன்று சேர்த்து அதில் இருக்கிற ரேங்க் அந்த அடிப்படையிலே தான் மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். மதிப்பெண் முறையில் திருப்தி இல்லைன்னா தேர்வு எழுதலாம்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு, அவரோட அந்த தேர்வு நடத்துவதற்கு தாமதமான அந்த மாணவர் சேர்க்கையும் தாமதப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கணும். அதெல்லாம் அது அவங்களுடைய இது, அது இதில் இந்த இதில் தேர்வு பெற்று வந்தவர்கள் சேர்வதற்கு சேரலாம். அப்படி இன்னும் அதிகமாக மார்க் மதிப்பெண் வரணும் போகணும்னு நினச்சாங்கன்னா அவங்க தேர்வு எழுதலாம். அதுக்கு பிறகுதான் அதுக்காக அவங்களுக்கும் அழகாக அட்மிஷனை வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அது முடியாது, அது மிக கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். ஏமா இதுவரையில் இருந்தது ஜூலையில் காலேஜ் திறந்து ஆகஸ்ட்ல இருக்கும், நாங்கள் படிக்கும் போல அந்த மாதிரி தான் இருந்துச்சு, நீங்கள் படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. இப்போ இது என்ன காலம்? கொரோனா காலம். கொரோனாவினால தான் இந்த டிலே எல்லாம் இந்த தாமதங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. அதனால் இது கொஞ்சம் கொரோனா காலத்தை கொரோனாவை தடுக்கிறது தான் உயிர் தான் முக்கியம், அப்புறம் தான் மற்றதெல்லாம் என்ற அடிப்படையிலே தான் தமிழக முதல்வர் அவர்கள் இதை கொஞ்சம் தள்ளி போனாலும் பரவாயில்ல என்ற அடிப்படையில் ஆகஸ்ட்லேருந்து, ஏன்னா ஜூலையில் தான் தொடங்கும், ஒரு மந்த் தான், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது அந்த கொரோனா அதுவும் சீக்கிரம் சரியாகணும் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்று நாமெல்லாம் ரொம்ப எல்லோரும் ஆசைப்படுகிறோம். அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் வந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக கல்வியில் இது மாற்றம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கூட அந்த மருத்துவ கல்லூரியில் வந்து கட்டண நிர்ணயம் தொடர்பாக தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க, போராட்டம் நடத்துனாங்க. கடந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தை குறைக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் 2021-22 கல்வி கட்டணத்தை தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் போராடி எங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு சொல்லி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வராங்க. அது பற்றி எதாவது அதை பற்றி பேசியிருக்கிறார்கள், அதை பற்றி முதல்வருடன் பேசி கலந்து ஆலோசித்து பிறகு முறிவை அறிவிக்கும். நீட்டுக்காக ஒரு ராஜன் கமிட்டி போட்டிருக்கிறோம், அதற்காக சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு போனாலும் செல்லுபடியாகும் என்ற உணர்வோடு தான் கழக தலைவர் முதல்வர் அவர்கள் இந்த கமிட்டியை நியமித்திருக்கிறார். ஆக முதல்ல அதுதான் நான் முதல்லே அசம்பிளிலே நான் தனியாக ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருக்கிறேன், இதே மாதிரி ஒரு நுழைவுத் தேர்வை ரத்து செய்யும் பொழுது நாங்கள் ரத்து செஞ்ச கலைஞர் ஆட்சியில் அந்த ஆட்சியை பண்ணாங்க, அதுக்கு வந்து கோர்ட்டில் போய் அப்ஜெக்ட் பண்ணாங்க. அதுக்காக கழகத் தலைவர் தளபதி அவர்கள் அனந்தகிருஷ்ணன் தலைமையில் ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவினுடைய கருத்தின் அடிப்படையில் போய் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போனாலும் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்ற அடிப்படையிலே நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதையே அடிப்படையாக கொண்டு தான் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்பதைப் போல கலைஞர் வழியிலே தளபதி அவர்கள் இன்று அதே போல் ஒரு கமிட்டியை ராஜன் கமிட்டியை நியமித்திருக்கிறார். அவருடைய பரிந்துரையின் அடிப்படையிலே சட்டம் இயற்றப்பட்டு அது நீதிமன்றத்திற்கு சென்றாலும் செல்லுபடியாகி நீட்டுத் தேர்வு தமிழகத்திலே நுழையாமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அத்தனையையும் முதல்வர் அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை.